அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமெங்கிலும் பரவி வருகிற கொரோனா பாதிப்பினால் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கு பலியாக இருக்கிற நிலையில், பல நாடுகளில் தொற்றி வருகிற இந்த நோயானது தற்போது இந்தியாவையும் விட்டு வைக்காத நிலையில் 600க்கும் மேற்பட்டவர்கள் பாதித்து தமிழகத்திலேயும் இந்த தொற்று அதிகரித்து காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் விளைவாக இந்த தொற்று ஒருவரிலிருந்து பலருக்கு பரவுகிற அபாயம் இன்றைக்கு இருப்பதை ஒட்டி நாடெங்கிலேயும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கின் போது மார்க்கம் காட்டித்தந்த அடிப்படையில் நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்கிற நோக்கில்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நாம் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிற ஒரு 21 நாட்கள், அந்த 21 நாட்களில் நாம் ஒரு தினத்தை கடந்திருக்கிறோம். இன்னும் 20 நாட்களை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக இந்த தினங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த தினங்களை பயன்மிக்க வகையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய நேரங்களை வீணான விஷயங்களில் அதிகமாக செலவழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிற இந்த நேரத்தில் மார்க்க அடிப்படைகளை நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் மார்க்க அடிப்படைகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு பெரியவர்களாக இருக்கிற நாமும் சரி, குழந்தைகளாக இருக்கிற இன்றைக்கு மழலை பருவத்தை அடைந்திருக்கிற பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய அலுவல் பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும், வணிக வளாகங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு பலரும் சேர்ந்து ஒரு வீட்டிலே அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்படி இருக்கிற இந்த நேரத்தை பொறுத்தவரை சாதாரண விடுமுறையை போன்ற ஒரு சூழல் நமக்கு இங்கு உருவாகியும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது ஏதோ மழைக்கு கடந்த காலங்களில் விடுமுறை விடப்படும். பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் மழை பெய்யும்னு லீவ் விடும் பொழுது மழை பெய்யாமல் போகும். அப்போ குழந்தைகளுக்கு நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியாக, அந்த நாட்களை மிக சந்தோஷமாக ஒரு பொழுதுபோக்குகளை மையப்படுத்தி சுற்றுலாக்களை வரிசைப்படுத்தி இப்படி தங்களுடைய அந்த நேரங்களை அமைத்து கொள்வார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது அது மாதிரியான ஒரு விடுமுறை கிடையாது என்பதை நாம் முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இது பல உயிர்களை காவு வாங்கியிருக்கிற, நாம் விழிப்புணர்வோடு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு விடுமுறை. அப்போ நாம் இந்த ஊரடங்குகளில் அதற்குரிய அந்த ஒத்துழைப்புகளை நல்கி நாம் அந்த சமூக விலகலை மேற்கொண்டு இல்லங்களிலேயே இருக்கிற ஒரு சூழலை நாம் மார்க்கமும் நமக்கு காட்டி தந்திருக்கிற அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாம் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த சூழலில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேரங்களை நாம் போதிய நேரங்கள் இருந்தாலும் அதை பயன்மிக்க வகையில் அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. மார்க்கம் அப்படித்தான ஒவ்வொன்றையும் வழிகாட்டி நமக்கு
அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்கிற அடிப்படைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும் பொழுது நேரம் எவ்வளவு முக்கியமானது, அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித்தருகிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற மிகவும் அற்புதமான விஷயங்கள் அடிப்படைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் வாழ்க்கையே வணக்கம் என்கிற அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. எந்த மார்க்கத்திலேயும் இல்லாத ஒன்று, எல்லா மார்க்கத்தை விட இஸ்லாம் தனித்து விளங்குவதற்கான காரணமே என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை மாதிரி, ஏனைய மதங்களை மாதிரி இருக்காமல் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தராமல் அதை தாண்டிய பல விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஒரு மனிதனும் எப்படி நடக்கணும், அவனுடைய வாழ்க்கைகளை எப்படி அமைக்கணும். ஏதோ வணக்க வழிபாடுகள் மட்டும் கிடையாது, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் அவன் சந்திக்கிற ஒவ்வொரு நாளிலேயும், காலையில் எழுந்ததிலிருந்து இரவு அவன் உறங்க செல்கிற நேரம் வரைக்கும் எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அப்போ அப்படி சொல்லி காட்டுகிற வேளையில் அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை உணராதவர்களாக இன்றைக்கு பலர் இருக்கிறோம். ரொம்ப பெரிய சிரமம் கிடையாது, பெரிய கஷ்டங்களையெல்லாம் பட வேண்டியதில்லை. நாம் அதை கடைபிடிப்பதற்கு பெரிய மெனக்கெட்டு, அதற்கான பெரிய பொருளாதார செலவு, அதற்கான நேர ஒதுக்கீடு என்பதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் மிக சாதாரணமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அன்றாடம் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம், அதை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு ஏற்ற வாய்ப்பு இன்றைக்கு தான். இன்னைக்கு எத்தனையோ நாட்கள் இப்படியே இருந்துட்டோம், பல வழிவகைகள் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தந்திருந்தது. ஜும்மாக்களுக்கு போனோம், பல பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டோம், பல நிகழ்ச்சிகள் தர்பியா வகுப்புகளில் கலந்து கொண்டு இதை கற்றறிந்தோம். அப்போ இப்படி கற்றறிந்திருந்தாலும் கூட சிலருக்கு தெரிந்தோ சிலர் தெரியாமலும் கூட கற்றுக்கொள்வதற்கான நேரங்களை ஒதுக்காமல் கூட இஸ்லாம் சொல்லித்தருகிற அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை, ஒழுங்குகளை, அன்றாடம் பேண வேண்டிய நடைமுறைகளை இன்றைக்கு கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கம் எப்படி அதையெல்லாம் நமக்கு போதிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நகர்விலையும் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய ரொம்ப பெரிய இஸ்லாமிய ஒழுக்கம்னும் பொழுது பெரிய அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு நகர்வு குறித்தும் இஸ்லாம் பேசுகிறது. எப்படி நகரணும், உன்னுடைய நகர்வு எப்படி இருக்கணும், பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு கணவன் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஆசிரியர் மாணவர் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு பெரியவர் சிறியவர் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்று அனைத்து விஷயங்களும் மார்க்கம் பேசுகிறது. ஒவ்வொரு கட்டங்களிலேயும் நம்முடைய நடவடிக்கைகள் எவ்வாறானதாக அமைய வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித்தருகிறது. ஆனால் அதை விட நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணம் இதுதான். நேரங்கள் எவ்வளவோ போகுது, இன்னைக்கு பப்ஜி உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், டிவியில் உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம், டிக்டாக் போன்ற செயலிகளில் ஆட்கள் எப்பொழுதுமே அதில் ரொம்ப வழிவதை பார்க்குறோம். இப்படி நேரங்களை நாம் இத்தனை நாட்கள் நம்முடைய நேரங்களை மிக கவனமாக நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டுவதிலேயும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதிலேயும் என்று இருந்த நாம இந்த நேரத்தை இப்போ நமக்கு தான் விடுமுறையாச்சே, தொழுகைக்கு கூட பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய சூழல் இல்லையே, ஜும்மாக்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் இல்லை என்று இப்படி நாம் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு நிகழ்வின் போது அந்த நிகழ்வுக்குரிய ஒரு முன்னெச்சரிக்கையோடு சேர்ந்து இந்த நேரத்தை நாம் பக்குவமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, அதோடு சேர்ந்து பெற்றோர்களாக இருக்க வேண்டிய, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு கூட இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. அப்போ அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு இதாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்ற வகையில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஒழுங்குகளாக பார்க்கிறோம். இப்போ காலையில் நாம் எந்திரிக்கிறோம், எந்திரித்து நம்முடைய அன்றாடம் நாம் செய்கிற ஒரு அத்தியாவசிய விஷயங்கள் என்று நாம் பார்த்தோம்னு சொன்னால், உணவு உணுகிற விஷயத்தை இன்றைக்கு அத்தியாவசியமாக அனைவருமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த உணவு சாப்பிடும் பொழுது
இஸ்லாம் சொல்கிற ஒழுங்கு முறை என்ன என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? ஆனால் இஸ்லாத்தை போன்ற இந்த வழிகாட்டுதல் வேறு எங்கேயுமே கொடுக்கப்பட்டது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெறும் தொழுகை என்பது வணக்க வழிபாடு கிடையாது. நோன்பு ஜகாத் என்கிற அந்த வணக்க வழிபாடுகளை தாண்டி ஒவ்வொருவரும் பேணி பின்பற்ற வேண்டிய, ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக இயற்கையாக அனைத்து மனிதரும் செய்யக்கூடிய நடைமுறைகளை கூட நாம் அதை ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க? நீங்கள் சாதாரணமாக மிருகங்கள் கூட சாப்பிடுது, சாதாரணமாக அனைத்து மதத்தை சார்ந்திருக்கிற கொள்கை கோட்பாடை சார்ந்திருக்கிறவர்கள் கூட சாப்பிடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு இஸ்லாமியன் சரியான முறைகளை பேணி அவன் சாப்பிடும்போது அந்த சாப்பிடுகிற விஷயம் எப்படியாக மாறுகிறது என்று பார்த்தால், அந்த சாப்பிடுவது ஒரு வணக்கமாக இறைவன் அதை அதற்குரிய நன்மை வழங்குகிற ஒரு சூழல் உருவாகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக சாப்பிட துவங்கும் பொழுது நாம் கைகளை கழுவுதல் என்பது இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோமே, கையை இப்படி கழுவணும் அப்படி கழுவணும். இன்றைக்கு வீடியோக்கள் எல்லாம் காவலர்கள் அதே மாதிரி மருத்துவர்கள் இன்றைக்கு அதற்காக விழிப்புணர்வு வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி கையை கழுவணும், சாப்பிடும் பொழுது நீங்கள் கையை கழுவுங்க, வாயில் நீங்கள் கையை வைக்கும் பொழுது உணவுக்காக நீங்கள் உங்களுடைய கைகளை ஏதாவது உணவு பண்டங்களில் வைத்து சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் தயவு செய்து கையை கழுவிடுங்க என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதே, இதுதான் இந்த தொற்றை வீரியப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டு போய் செல்கிறது. இந்த தொற்று ஏற்பட்டதற்கான காரணமே இது, வாய் வழியாகவோ அல்லது இந்த மூக்கு வழியாகவோ கண் வழியாகவோ கையிலிருந்து அந்த கிருமி அந்த மாதிரியான வேலையை செய்கிறது என்று சொல்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, நசையில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, இதாராத ஏக்குல ஒருவர் சாப்பிடுவதற்கு நாடினால் ரசல எதைஹி தனது கைகளை அவர் கழுவி கொள்ளட்டும். அதுதான் மிக முக்கியமான அடிப்படை. ஒருத்தர் சாப்பிட நினைக்கிறார், சாப்பிடணும்னு விரும்புகிறீங்க, எது வேணாலும் இருக்கட்டும், சும்மா சாதாரண சாப்பிடும் பொழுது நாம் பேண வேண்டிய ஒழுங்குனா என்ன நினைக்கிறோம்னா சாப்பாட்டுக்காக உட்காருவோம்ல, அதுலேயும் சிலர் கை கழுவுறதில்ல, அது வேறு விஷயம், அதை நாம் சரி பண்ணிக்கணும். ஆனால் நாம் சாதாரணமாக சாப்பிட்றோம்னா ஏதாவது ஒரு பண்டங்களை சாப்பிட்றோம், ஏதாவது இன்றைக்கு இப்போ இல்லங்களில் நாம் இருக்கும் பொழுது ஏதாவது சும்மா இருக்கும் பொழுது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஏதாவது பொருட்கள் நொறுக்கு தீனிகள் ஓடிக்கொண்டே இருக்குது, இதன் போது கை கழுவணும்னு கவனிச்சிருக்கீங்களா? இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது என்ற ஒரு கவனம் நம்மிடத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ சாப்பாடு சாப்பிடும் பொழுது நாம் கை கழுவி கொள்ளணும், அதை தான் மார்க்கம் சொல்கிறது என்ற ஒரு பார்வையில் இருக்கிறீங்க. மார்க்கம் சாப்பிடுகிற எதை நீங்கள் சாப்பிட நினைத்தாலும் உங்களுடைய கைகளை கழுவி பிறகு சாப்பிடுங்கள் என்ற அற்புதமான ஒரு வழிகாட்டுதல்களை முதல் அடிப்படையாக மார்க்கம் வழங்குது. நீங்கள் எதை சாப்பிட்றதா இருந்தாலும், சின்னதானே ஒரு பண்டம் தானே, ஒரு ஸ்நாக்ஸ் தானே, சாதாரணமான ஒரு ஸ்நாக்ஸ் தானே, இதை சாப்பிடுவதற்கு கையை கழுவணுமா என்று சோம்பல் வேண்டாம். இன்றைக்கு இதுதான் பெரிய நோய் தொற்றை உருவாக்குகிறது என்று இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுதே சொல்லிட்டாங்க, கைகளை கழுவி கொள்ளுங்கள் என்று மிக முக்கியமான அடிப்படையை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வழக்கரத்தில் சாப்பிடுவது. இதை பொறுத்தவரை நாம் ஓரளவு அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான். சிறுவர்கள் கூட ஏதோ அவங்க ஒரு அவசரத்தில் வழிவகை இருக்கும், நாம் ஓரளவு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுலையும் எதை கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், உணவு உண்ணும் பொழுது யாருமே இடது கையில் சாப்பாடு சாப்பிட மாட்டோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இது சாப்பாடு சாப்பிடும் பொழுது மட்டும் கிடையாது, மற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது உணவுப் பொருட்களாக எது இருக்குதோ அத்தனையிலையும் கடைபிடிக்கிறோமா என்ற பார்வை நம்மிடத்தில் இருக்கணும். மற்றதில் அதே மாதிரி கடைபிடிப்போமா? சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு அப்பளம் சாப்பிட்றோம் அப்படின்னா டக்குன்னு இந்த கை போகுது, ஒரு நோம்பு கஞ்சி குடிக்கிறோம்னா வடை எடுப்பதற்கு அந்த இடது கை பயன்படுது. அப்போ இது மாதிரியான விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மிக அழகாக தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்த
ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி நபி அவர்களுடைய அரவணைப்பில் வளர்ந்த உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹுனுடைய தூதருக்கு முன்னால் இருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அல்லாஹுனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, யா குலாம் சம்மில்லாக, அல்லாஹுனுடைய பேர் சொல்லி சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைகளை சுத்தமாக எப்படி கழுவுறீங்களோ அல்லாஹுனுடைய பேர் அந்த உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் இறைவனின் திருப்பெயரால் சாப்பிடுகிறேன் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். வக்குல் பி எமீனிக்க, உனது வலது கரத்தால் நீ சாப்பிட போகிற அப்படின்னு சொன்னால் வலது கரத்தில் தான் சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது ஒரு மாதிரியாக அந்த மேனர்ஸ்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது. நாலு பேர் சபையில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பார்த்தோம்னா ஒருத்தர் அவ்வளவு டீசெண்டாக இருப்பார், ஆனால் அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுபவர் இவரை பார்த்த உடனேயே என்னடா இப்படி இவன் பக்கத்துலேயா உட்கார்ந்தோம், இதே இவன் கூடயா சாப்பிடணுன்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு போயிடுறோம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு கூட இதை ஒரு மார்க்கம் சொல்லித்தருகிற அடிப்படைகளை கூட நாம் சொல்லித்தர்றது கிடையாது. பாருங்கள் ரசூலா இப்படி அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா, குல் மிம்மா எலிக்க, உனக்கு அருகில் எது இருக்குதோ அதை சாப்பிடும்போது, இங்கிருந்து கையை கொண்டு போய் அங்கு தூரமாக இருக்கிற பகுதியில் அந்த உணவு பண்டங்கள் அப்படியே குளறி அடிக்கிறது, அங்கேருந்து எடுக்கிறது இங்கேருந்து எடுக்கிறது, அப்படியே அதை சாப்பாடு வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை போட்டு பிசைஞ்சு ஒரு மாதிரி ஆக்கி பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் முகம் சுளிக்கிற ஒரு அடிப்படையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போ அந்த விஷயத்தில் நம்ம மிக கவனத்தோடு செயல்படணும். நாம் பக்கத்தில் இருக்கிறது அல்லாஹ்னுடைய தூதருடைய உபதேசத்திற்கு இணங்க பிஸ்மி சொல்லி நமது வலது கரத்தால் சாப்பிட வேண்டும். அருகில் இருப்பதை முதல்ல சாப்பிடுவதற்கு பழகணும். அதே மாதிரி அல்லாஹ்னுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடது கரத்தால் சாப்பிடுவது எப்படி எச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதா அகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் ஃபல் யாக்குல் பில் பி எமீனி, அவர் தனது வலது கரத்தால் சாப்பிடட்டும். இதா சரிப, அவர் பானம் பருகுவதாக இருந்தாலும் ஏதாவது அவர் குடிப்பதாக இருந்தாலும் ஃபல் எஸ்ரப் பி எமீனிஹி, அவர் அந்த தன்னுடைய வலது கரத்தாலே அவர் குடிக்கட்டும். குடிக்கும் பொழுது அதுதான் பேணும். ஏதோ ஒரு குடிக்கும் பொழுது சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, வலது கையில் சாப்பிடுவதை ஏற்றுக்கொள்வார்கள், இடது கையில் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அது வேறு உபயோகங்களுக்கு பயன்படுத்துகிற கை, அதனால் இடது கையில் சாப்பாடை குழச்சி எப்படி அடிக்கிறதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நீர் குடிக்கும் பொழுது பாட்டிலில் பிடிச்சி தானே குடிக்கிறோம், கிளாஸில் வைத்து தானே குடிக்கிறோம், பண்டங்கள் அப்படித்தானே சாப்பிட்றோம் என்ற எண்ணங்கள் சிலருக்கு வரும் பொழுது, இப்போ இது முற்றிலும் குடிக்கும் பொழுதும் சரி சாப்பிடும் பொழுதும் சரி நாம் எல்லா நேரங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை எந்த நேரத்திலையும் மறந்துவிடக்கூடாது. அப்படி சாப்பிட நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்ன சைத்தான குளுபி சிமால், சைத்தான் தான் இடது கையில் சாப்பிடுவோம், அது சைத்தானுடைய செயல் என்று அல்லாஹனுடைய தூதர் அதை அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ நாம் அதிலிருந்து விலகியே ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ பிஸ்மி சொல்லுவதற்கு மறந்துட்டோம், பிஸ்மில்லான்னு சொல்லி இறை நினைப்போடு நாம் அந்த காரியத்தை அணுகும் பொழுது சாதாரணமாக அனைவரும் சாப்பிடுகிற அந்த உணவுப் பொருளை நாம் சாப்பிட்டாலும் கூட அந்த சாப்பிடுகிற அந்த நேரத்தை அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லுகிற அந்த நடைமுறைப்படி நாம் நடைமுறைப்படுத்திய காரணத்தினால அதற்குரிய நன்மைகளை இறைவன் வழங்குகிறான், அது வணக்கமாக மாறியிருக்கிறதுன்ற ஒரு அந்த ஒரு சூழலில் அந்த மனநிலையில் நாம் இருக்கணும். அப்போ பிஸ்மி சொல்ல மறந்துட்டோம், ஒரு கால் உட்காடுறோம் போகிறோம் மற்ற ஒழுங்குகளை கடைபிடிக்கிறதுக்கு மாதிரி இல்லாமல் பிஸ்மி சொல்ல மறந்துட்டோம். அப்படி மறக்கிற வேலையில் நாம் என்ன செய்யலாம், அதற்கு ஒரு ஆப்ஷன் அல்லாஹ்னுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திருமதியில் வரக்கூடிய செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, இதா அக்கல் அஹதுக்கும் தாமன், உங்களில் ஒருவர் சாப்பிடுவதற்கு சாப்பாடு உணவை எடுத்து சாப்பிட்றார், ஃபல் யக்குல் பிஸ்மில்லா, அவர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடட்டும். ஃபைன் நசியஃபி அவ்வளிஹி, அதை ஆரம்பத்தில் சொல்லுவதற்கு ஒருவர் மறந்து விட்டார் என்றால் அவர் என்ன செய்யலாம், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளிஹி வாஹிரிஹி என்ற அந்த வார்த்தையை யாவது சொல்லணும் என்று அல்லாஹனுடைய தூதர். அப்போ அதை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறாங்க என்பதை நாம் பார்க்கணும். சொல்லலாம் விட்டுட்டு போங்கன்ற மாதிரி இல்லாமல் சாப்பாடின் போது நீங்கள் கண்டிப்பாக
நீங்க சொல்லுவதற்கு முயற்சி செய்யுங்க. மறந்துட்டீங்க, ஏன்னா சாப்பாடுன்னும் பொழுது மற்ற விஷயங்களுக்கு ரசூல்லா இப்படி இரண்டாவது ஆப்ஷன் தந்த மாதிரி நாம இந்த செய்தியும் பார்க்க முடியல. ஆனா இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு பசி இருக்கும், அது போன்ற ஒரு தேவை இருக்கும் பொழுது என்ன செய்யறோம், நம்ம விளையாண்டு வரும் பொழுதோ அல்லது வேறு சில அலுவலர்களிடம் வந்தோடனே பசியில போய் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுருவோம், பிஸ்மியை சொல்ல மறந்துடுவோம், பசி என்கிற உணர்வு அதை எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்யும். என்னும்போது அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிஸ்மி சொல்ல மறந்துட்டா கூட நீங்கள் அடுத்த அதற்குரிய ஆப்ஷனர் சொல்ல சொல்கிறாங்க, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இதை எந்த அளவிற்கு வலியுறுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவசரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் முறையாக நம்ம சாப்பிட்றோம், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ருவோம் என்கிற ஒரு நடைமுறையோடு இது வணக்கமாக எல்லாம் மாற்றி தரான், இதற்கு நன்மைகள் எல்லாம் வழங்க போகிறான் என்ற அந்த பார்வையோடு அந்த ஒழுங்குமுறைகளோடு சாப்பிடணும். நாம் இதை எங்கே சாப்பிடும் பொழுதும் இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நடைமுறைப்படுத்தி இதை மாணவர்களுக்கு பயிற்சி வைக்கணும். இந்த ஒரு சூழல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எந்த நேரத்துலையும் இப்படி ஒரு சூழல் அமையாது. நீங்கள் பாருங்கள், மற்ற விடுமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவு, அந்த தொடர்பு இப்படி இருக்காது. புள்ள லீவ் விட்டால் வெளியே விளையாட போயிடுவான், வீட்டில் இருக்கிற மாதிரியான சூழல் அமையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு அவர்களுக்கு உங்களுடைய நடைமுறைகளை காட்டி 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 நீங்கள் அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உருவாகி போயிருக்கு. நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, பொறுமையாக உணவு வைங்க, ஒரு இத்தனை நாட்களில் ஒவ்வொரு நாளும் வலது கையில் சாப்பிடு, இப்படி பண்ணு, பிஸ்மி சொல்லு, பிஸ்மி சொல்ல தவறினால் இதை செய் என்று நடைமுறைக்கு கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருக்குது. பொறுமையாக நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தவற வேண்டாம், இப்போ வரிசையாக அதை ஃபாலோ பண்ணணும். அதுபோக நபி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் இந்த சாப்பிடும் பொழுது ஒரு அசால்ட்டான நிலை நம்மள்ட்ட இருக்கும். சாப்பாடு தானே சாப்பிடுவோம், அப்படி இப்படி உட்காந்து சாப்பிடுவோம், படுத்துக்குவோம், அதை வச்சுக்கிறது இதை வச்சுக்கிறது இப்படி ஒரு மாதிரியான போக்கு கூட நம்மள்ட்ட இருக்கும். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அதை வெறுக்கிறாங்க. அந்த நிலையை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு அப்படின்னு வைக்கப்படும் பொழுது அந்த உணவு என்பது உண்மையில் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று, அது இல்லைனா வாழ முடியாது. இன்றைக்கி மிக சாதாரணமாக நமக்கு கிடைக்கிறதுனால நாம் ஏதோ அதை அதில் ஒரு பெரிய ஒரு அது உணவு என்ற ஒரு நிலை நம்மள்ட்ட இல்லை. அதனுடைய அக்கறை அது எவ்வளவு முக்கியமானது என்கிற அந்த ஒரு நிலை தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை உணர்ந்தவர்களாக, பல நாள் பசிப்பட்டினியை உணர்ந்தவர்களாக இருக்கிறதுனால அதை சாதாரணமாக இந்த உணவு பொருள்களில் அதை சாப்பிடுவதில் ஒரு சாதாரணமான ஒரு மிக அசால்ட்டாக இருக்கிற மாதிரியான போக்குகளை நபியவங்க கடைபிடிக்காதவர்களாக இருந்திருக்கிறாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். அதை அபு ஜுஹைஃபான்ற நபித்தோழர் அறிவிக்கிறாரு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அகுலு முத்தகியன், நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டாங்க. நபியவங்களுடைய நடைமுறையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதையே, சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றத இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம பழக்கப்படுத்திருக்கிறோம். நபி அவங்க அந்த மாதிரி உணவு என்பது அவ்வளோ முக்கியத்துவமானதுன்னும் பொழுது அதை ஒரு பொடுபோக்க அலட்சியம் அதை உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம ஒரு சாய்ந்துக்கிட்டு அதை ஏறுக்கு மாற அந்த உணவு போக வேண்டிய இடத்திற்கு இல்லாமல் வேறு மாதிரியான புறை ஏறுற மாதிரியான சூழல்கள் உருவாகும் போய் ஏராளமான காரணங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான ஒரு பொடுபோக்குத்தானே நம்மள்ட்ட உணவுண்ணும் போது இருக்கக்கூடாது என்பதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தண்ணீர் அருந்தும் போது நம்ம இன்றைக்கி நீர் தேவை என்பது இருக்கத்தானே செய்யுது. நாம் அந்த நீரை இன்றைக்கு மனித உடலுமே குறிப்பிட்ட சதவீதம் நீரால் ஆனது என்ற நிலையில் நீர் தேவை என்பது அதுவும் இந்த வெயில் நேரங்களில் அதிகமாக நமக்கு இருக்குது. நீரையும் அதிகமாக நாம் குடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நபியவங்க வளமையாக அதை குடிக்கும் பொழுது பேண வேண்டிய ஒழுங்காக என்ன செய்கிறாங்கன்னா, நகா அணி சுருபி காய்மன், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, கதாதா அவர் சொல்கிறாரு, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று குடிப்பதை தடை செய்தார்கள். நின்று குடிக்காதீங்க, குடிக்கிறதா இருந்தால் அமர்ந்து கொண்டு குடிங்க. இப்படி உணவு உண்ணும் பொழுது இன்றைக்கு பெரும்பாலும் யாரும் நம்ம நின்று சாப்பிடுவது கிடையாது. வீட்டில் கீழே அமர்ந்தோ அல்லது ஒரு டேபிள் அதற்காக ஏற்பாடு செய்து அமர்ந்தோ சாப்பிடுகிற நிலை இருக்குது. இன்றைக்கி ஃபேஷன்னு சொல்லி அதையும் நின்றுட்டு சாப்பிட்ற ஒரு சூழல் இருக்குது. அதை நாம் தவிர்த்தாகணும், அமர்ந்து தான் சாப்பிடணும். அதே மாதிரி பானங்கள் அருந்தும் போது கூட இன்றைக்கி அதை நாம் கடைபிடிக்க மாட்டோம்.
அப்போ பானங்கள் நாம் அருந்துகிற வேளையில் கூட அதை உட்கார்ந்து குடிக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் பழக்கப்படுத்தி கொள்ளணும். அதுபோக நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிர்பந்தம், ஒரு சூழல் ஏற்படுது, அங்கே உட்கார முடியாத நிலை கூட இருக்கும்ல. இப்போ நம்ம போகிறோம் ரோட்டில் நாம் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்போ நாம் உட்கார்ந்து குடிக்க முடியாது. ஒரு நீர் தேவை என்பது ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் கிடையாது, அதிகமாக இருக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாகிக்கலாம். அப்போ அது மாதிரியான சூழல்களில் உட்கார முடியாத சூழல் இருந்தால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பார்க்குறோம். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் குன்னான குழு அலா ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்னு நம்சி, நாங்கள் நடந்தவர்களாக சாப்பிட்ருக்கிறோம். ஒரு மாதிரியாக உட்கார முடியாத சூழல்கள் இருக்கும் பொழுது நஸ்ரபு நஹ்னு கியாமன், நாங்கள் நின்றவர்களாக கூட நாங்கள் குடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சாப்பிடுகிற வேளையில் பானங்களை அருந்துகிற வேளையில் நாம் மிக தெளிவாக அதை குடிக்கும் பொழுதும் அதை சாப்பிடும் பொழுதும் இதையாவது ஒன்ற குடிக்கக்கூடிய வேளையில் அமர்ந்து உண்ணுகிற பழக்கத்தை மேற்கொள்ளணும். அப்படி நாம் சாப்பிட தவறிவிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது மாதிரியான சூழல்கள் நமக்கு உருவாகிவிட்டது அப்படின்னு சொன்னால், அதற்கு ஏற்ற மாதிரி நாம் அந்த நின்று குடிப்பதில் தவறு இல்லை என்பதையும் நாம் இந்த செய்திகள் மூலமாக பார்க்க முடியுது. அதே மாதிரி நாம் பேண வேண்டிய ஒழுங்கு என்ன அப்படின்னா, பாத்திரத்தில் மூச்சு விடுவதை நபி அவங்க தடை செய்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தோம்னா இது பரவலாக இருக்கும், பரவலாக டீ கடைகளை நாம் டீ குடிக்கும் பொழுதும் சரி, குழந்தைகள்கிட்ட இது சிறிய சிறுவர்கள்ட்ட அதிகமாக கூட காணப்படும். என்ன செய்வாங்க, அந்த சூடு தாங்க முடியாமல் என்ன செய்வாங்கன்னா அதை ஊதுகிற பழக்கம், அப்படியே அதை ஊர்தி குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் மூச்சு விடுவதை நபி அவங்க தடை செய்கிறார்கள். இதா சரிபாகதுக்கும், உங்களில் ஒருவர் ஒரு பானத்தை பருகக்கூடிய நிலை ஏற்பட்டால், நீங்கள் பருகினீங்க அப்படின்னு சொன்னால், ஃபலா யத்தனஃபஸ் ஃபில் இனாயி, அந்த பாத்திரத்தில் மூச்சு விட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுகிற வேளையில், நீங்கள் பானத்தை அருந்துகிற வேளையில் உங்களுக்கு அது மாதிரியான சூழல்கள் உருவாகும் தானே. இப்போ ஒரு தாகத்தில் பெரிய ஒரு பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கும் பொழுது சாதாரணமாகவே அதில் மூச்சு விட்டு அப்படியே வாய் எடுக்காமல் குடிச்சிங்கன்னா மூச்சு விட வேண்டிய சூழல் ஏற்படும். அது இல்லாமல் நாம் ஒரு சூடானதையோ அல்லது வேறு சில காரணங்களாலேயோ அதில் மூச்சு விடுகிற அந்த நிலையை நாம் ஒருபோதும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தருகிறாங்க. இதை அபு கத்தாதா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ இது மாதிரியான அந்த சூழல்களை நாம் இது உருவாக்கிக்கணும். சாப்பிடுகிற வேலையிலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல்களை நாம் குடிக்கும் பொழுதும் பருகும் பொழுதும் இது மாதிரியாக நாம் அதில் மூச்சு விடாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளணும். இது அல்லாமல் சாப்பிடுகிற நேரத்தில் நாம் இன்னைக்கு பெரிதாக கடைபிடிக்காத ஒன்று, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சாப்பாடு வச்சோன்னே சாப்பிடும் பொழுது நம்ம அந்த பசியில் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம். கொஞ்சம் வயிறு ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம நடைமுறையே கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும். அப்படியே மீதம் வச்சு மீன் விரையம் ஆக்குறது, அந்த தட்டில் அவ்வளோ சாப்பாடோடு சாப்பிடுவது சிலருடைய பழக்கம். சிறிய வயதிலே சொல்லிக் கொடுக்கணும். நபி அவங்க இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். சாப்பிடும் பொழுது யா குலாம்னு அவரை அழகாக அழைத்து, சிறுவனே என்ற ஒரு அழைப்போட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லித்தராங்க. இப்போ பெரியவர்களாக இருக்கிற நாம் முதல்ல கடைபிடித்து சாப்பிடுவது எப்படின்னு அவங்களுக்கு பழக்கத்தை கொண்டு வருகிற ஒரு நடைமுறையை செய்து நாமும் சாப்பிட்டு அவர்களையும் அந்த மாதிரியான முறைகளில் சாப்பிடவும் செய்யணும். இன்றைக்கி பார்த்தோம்னா அப்படி தான், ஒரு பெரிய ஒரு வீண் விரையும் கீழே சாப்பாடு விழுகிற ஒரு சூழல். அதே மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா, இவர் கை கழுவ போவார், கையெல்லாம் மோதிரம் மாட்டின மாதிரி பெரிய இந்த இது அடிக்கிற மோதிரம் ஃபுல்லாக கை ஃபுல்லாக எப்படி இருக்குமோ அப்படியே அதே சாப்பாடு நிலையே கை கழுவக்கூடிய நிலை. தட்டில் பார்த்தா அவ்வளோ சாப்பாடு இருக்கும். அப்போ உணவு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய வழிகாட்டுதலையும் வழங்குறாங்க. நீங்கள் கீழே சாப்பாடை போடாதீங்க, ஒரு விருப்பை ஏற்படுத்தி அப்படி சாப்பாடு கீழே விழுகிற வேளையில் அந்த விருப்பு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு விருப்பில் நீங்கள் விரித்து அப்படி சாப்பிடும் பொழுது அதை தூய்மைப்படுத்தி நீங்கள் தவறி விழுந்தாலும் கூட அதை எடுத்து சாப்பிடுகிற ஒரு நிலையை நீங்கள் உங்களுடைய உணவு உண்ணுகிற வேலையில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தருகிறார்கள். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற வேலையில் சாப்பிட்டு வயிறு ரொம்பிருச்சுன்னா என்ன பண்ணுறோம், அவ்வளோ தூரம் ஒன்றும் பசிக்குது, சாப்பாடு நமக்கு பிடித்தது கம்மியாக இருக்கும் பொழுது தட்டை வலித்து சாப்பிட்றோம்.
ஒன்றும் விடாமல். இதுவே கொஞ்சம் நமக்கு வயிறு ரொம்பிருச்சுன்னா என்ன என்ன சூழல் உருவாக்குறோம் அப்படின்னா, அது தேவையில்லாமல் அதிகமாக போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது ஒன்று, ரெண்டாவது அப்படியே அந்த தட்டுகள்லேருந்து அவ்வளோ சாப்பாடு அதை எடுத்து ஒரு ஒரு அடுத்த வேலைக்கு வைக்கிற அளவிற்கு சாப்பாடுகளை இப்படியே எஞ்சி விடுகிறோம். அப்போ அதையெல்லாம் நாம் கவனித்து இந்த உணவுப் பொருட்களை வீணாக்காத ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். நபியவங்க செய்கிறாங்க, தட்டுகளை விரல்களை உரிந்து தட்டுகளை கூட நபியவங்க வலித்து சாப்பிடுகிற நடைமுறையை நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த உடனேயே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, ஏன்னா சாப்பாடு என்பது இன்றைக்கு இவ்வளவோ பேர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த மாதிரியான உத்தரவுகளின் பேரில் நீங்கள் பாருங்கள், நமக்கு பார்க்கவே பாவமாக இருக்கிற ஒரு சூழல், இன்றைக்கு வீடு இருக்குது, நமக்கு ஒரு தங்குகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு நாம் வீடுகளில் தங்கி ஏதோ ஓரளவு நம்முடைய உணவுகளை நாம் அக்கம் பக்கத்தில் அங்கங்கே அப்படி இப்படி வாங்கி கடைகளில், அக்கம் பக்கம் திறந்திருக்கிற கடைகளில் வாங்கி நாம் உணவுகளை தயாரித்து சாப்பிடுகிற ஒரு சூழல் நமக்கு இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு சாலைகளில் உறங்கி கொண்டிருந்த பிளாட்ஃபார்ம்களில் படுத்து கொண்டிருந்த மக்களுடைய நிலைகள்லாம் என்ன பாருங்கள், உணவு இல்லாமல் தவிக்கிற ஒரு சூழல். இந்த கடையும் இல்லை, யாரும் ஆள் இல்லை எழுகிற போது அவங்களுடைய அந்த ஒரு சூழல் எப்படியானதாக அமைந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்போ நாம் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்ட நமக்கு கிடைத்த உணவிற்காக வேண்டி இறைவனுக்கு நாம் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும், இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஆகணும் என்ற ஒரு நிலை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொல்லித்தராங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபீன் வலா முஅத்தின் வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா. அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதிகமான தூய்மையான வளமிக்க இந்த உணவை கொடுத்துருக்கிற இறை அல்லாவிற்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லி, அல்லாவிற்கு அந்த புகழை அந்த உணவு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே அதற்கான நன்றிகளை இவ்வளவு பெருசாக நமக்கு இது அதை மனப்பாடம் செய்வது பெரிய கஷ்டம் கிடையாது. நாம் உரிய முறையில் அதை மனனம் செய்து அதை சாப்பிட்டு முடித்த பிறகு நாம் தொடர்ச்சியாக ஓதி வரணும். அதை தெரியாதவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்றாவது இறைவன் கொடுத்திருக்கிற அந்த உணவுக்காக வேண்டி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நடைமுறையை ஒவ்வொருவரும் உணவுண்ணும் போது பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வீண் விரயம் என்பதை அறவே தவிர்க்கணும். சாப்பிட்டு முடித்து நல்ல நமக்கு தேவையான உணவுகளை எடுத்து அதை தேவையான முறையில் கரெக்டாக நாம் சாப்பிட்டுட்டு உணவு மிஞ்சாத இந்த ஏற்பாடுகளை வழிவகைகளை நாம் செய்து கொள்ளணும். அல்லாஹனுடைய வேத வசனங்கள் நமக்கு எச்சரிக்கிறது, குழு வஷரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செஞ்சிடாதீங்க, வீணாக போட்டுறாதீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் இருக்கிறாங்க என்று அல்லாஹனுடைய வேத வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்போ அதையும் நாம் நடைமுறைப்படுத்த தவறக்கூடாது. அது போக இப்படி சாப்பிடுகிற நடைமுறையை இப்படி நாம் அன்றாட பழக்க வழக்கங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒழுங்காக பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு மனுஷன் தூங்குகிற ஒரு நிலை, இது அனைவருக்குமான ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒழுங்கு. அதில் நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், உறக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதின்றாங்க, மூன்றில் ஒரு பகுதி உறங்கி கழிக்கிறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கும் குறிப்பிட்ட மணி நேரங்கள் தூங்குகிறோம். முழித்து நாம் வேலை செய்கிற அது போன்ற ஒரு பெரும்பகுதிக்கு நிகராக மூன்றில் ஒரு பகுதி நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். அது அத்தியாவசியமான ஒன்று, மிக ஆரோக்கியமான ஒன்று. அந்த தூக்கம் என்பதை நாம் பார்க்கிறோம், அறிவியல் பூர்வமாகவும் சரி மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுதும் கூட, அந்த தூங்குகிறது என்பது அல்லாஹனுடைய அல்லாஹ் அந்த ரூகுகளை கைப்பற்றுகிறான், அல்லாஹ் நம்முடைய உயிர்களெல்லாம் எடுக்கிறான், எடுத்து திரும்ப அதை ஒரு சிறிய மரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே, அப்போ அதில் எந்த நடைமுறைகளெல்லாம் நம்ம கையாளணும் என்று மார்க்கம் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுகிறது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று வேறு யாரும் அப்படி ஒரு கருத்துக்களை சொல்லிவிட முடியாத அளவிற்கு மார்க்கம் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்துது.
எப்படி நீங்கள் நடை போடணும், எப்படி நடந்து கொள்ளணும், உறங்கும் பொழுது என்னென்ன ஒழுங்குகளை பேணணும், முன்னெச்சரிக்கையாக நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுருக்கணும். விளக்குகள் எரியக்கூடிய விளக்குகளாக இருந்தால் அணைச்சிருங்க, கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். இப்படி ஏராளமான முன்னேற்பாடு விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு நாம் தொழுகைக்கு தான் ஒழு என்று நான் விளங்கி வைத்திருக்கிறோம். ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய நிலை என்ன, நாம் ஒரு தொழுகைக்காக வேண்டி அதை ஒழுவை செய்யக்கூடிய வளமை நம்ம இடத்துல இருக்குது. அந்த தொழுகையை தாண்டி வேறு காரியங்களுக்கு வேறு நேரங்களில் நாம் பொதுவாகவே ஒழு செய்கிற வளமை நம்ம இடத்துல கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் ஒழு செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 247வது செய்தி பார்த்தோம்னு சொன்னால், இதா ஆத்தைத்த மல்ஜாக்க, உனது படுக்கைக்கு நீ வந்தால், ஃபல்ய தவல்ல உழுவக்க லிசலா, தொழுகைக்காக செய்கிற உழுவை போன்று நீ செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறை நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் உழு தொழு இரவு தூங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற மாதிரி அந்த தூங்குகிற ஒரு நேரத்தில் இன்றைக்கெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம், மூஞ்சிக்கல் விட தூக்கம் போயிடும் நினைக்கிறோம். நல்ல நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு மார்க்கம் நம்ம தூங்குகிற வேளையில் ஒரு ஒழு செய்து கொள்ள சொல்கிறது. அந்த ஒரு கைகால் முகங்களை நாம் கழுவிக்கொள்ளும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி, தூங்குகிற வேளையில் ஒரு இதமான ஒரு குளிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு சூழல் அங்கு ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்வுபூர்வமாக உணர்கிறோம். அப்போ மார்க்கம் இதை வழிகாட்டுது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் தூங்குகிற வேளையில் உழு செய்வதை ஒரு வளமையாக கொள்ளணும். அதே மாதிரி நாம் தூங்குகிற வேலையில் நாம் எங்கே தூங்கினாலும், ஒரு பாயில் தூங்குகிறோமோ அல்லது ஒரு பெட்டில் ஒரு பெட்ஷீட்டு விரித்தோ அல்லது ஒரு போர்வை எப்படி ஏதோ ஒரு விரிப்பை விரித்து தூங்குகிற ஒரு நிலை நம்மள்கிட்ட இருக்குது. தரையில் நேரடியாக நாம் பெரும்பாலும் தூங்க மாட்டோம், ஏதாவது ஒரு விரிப்புகளை விரித்து அதற்கு மேலே நாம் தூங்குகிற ஒரு சூழல் நம்மளிடத்தில் இருக்குது. அப்போ நாம் கையாள வேண்டிய விஷயங்களை, வழிமுறைகளை மார்க்கம் எப்படி சொல்லித்தருது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹுங்க அவங்க அறிவிக்கிறாங்க, இதா ஜாஹதுக்கும் ஃபிராசஹு, ஒருவர் தங்களுடைய படுக்கைக்கு அவர் செல்கிறார் என்று சொன்னால், ஃபல் என்ஃபுலுஹு பி சினிஃபத்தின் பி சனிஃபத்தின் சனிஃபத்தி சௌபிஹி சலாச மரத்தின், மூன்று முறை அவர் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய அந்த படுக்கையை உதறியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய ஏராளமான பேர் அனுபவ ரீதியாக கூட அனுபவிச்சிருப்போம். ஒரு படுக்கை விரிப்பு நம்ம அப்படியே மடித்து வைத்திருக்கிற வேளையில் இல்லை எறும்பு போயிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விஷத்தை அதிகமாக கொண்டிருக்கிற விஷத்தை வைத்து நம்மை தாக்கக்கூடிய இவ்வளவோ விஷயங்கள், அதில் ஊர்வன போன்ற பாம்பு போன்ற விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கலாம். அப்போ அதோடு சேர்ந்து அதை அப்படியே நம்ம அந்த விரிப்புகளை அப்படியே விரித்து படுக்கிற வேலை நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது சரியான நடைமுறையாக இருக்காது. முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், நீங்கள் பேணுதலோடு இருக்கணும் என்ற ஒரு நடைமுறை மார்க்கம் சொல்கிறது, உதறிவிட்டுத்தான் நீங்கள் படுக்கைக்கு செல்லணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. அப்படி உதறுகிற வேலையில் பிஸ்மில்லா சொல்லி உதர வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இப்படி நாம் தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற ஏற்பாடுகளையும் செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு இறைவனிடத்தில் நம்முடைய ரூஹு போகும் பொழுது நாம் அதற்கேற்ற மாதிரி தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நடக்கிறது முழித்திருக்கிற மாதிரியான ஒரு நிலை தூங்கும் போது கிடையாதானே, எழுப்பினால் எழுவோம், சத்தம் கேட்டு எழுவோம், ஏதாவது அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்படுகிறதுனா எழுவலாம். ஒரு சாதாரணமாக என்ன நடக்குது, என்ன மாதிரியான நிலை ஏற்படும்னு தெரியாதுன்னும் போது அதற்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம இடத்துல இருக்கணும், மேற்கொள்ளணும். இப்போ அந்த வகையில் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்கள் தூங்குகிற வேளையில் பிஸ்மில்லா சொல்லி உங்களுடைய போர்வைகளை உதறுங்க, விளக்குகள் எரிகிற எண்ணெயில் எரிகிற விளக்குகளாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் அணைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கதவுகள் இருந்தால் திருட பயம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பிராணிகள் ஏதாவது நுழைந்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள் என்று இப்படி பல வழிமுறைகளை மார்க்கம் சொல்லுது. அப்போ அடுத்த கட்டம் நாம் இந்த முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் செய்துவிட்ட பிறகு தூங்குகிற வேளையில் அப்பொழுதும் இறைவனை நினைக்கிற, இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு சூழல் நம்மிடத்தில் இருக்கணும். இப்போ இறைவனை எப்படி நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லித்தராங்க. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண, இதா அவா இலா ஃபிராசிஹி,
குள்ளலைலத்தின் ஒவ்வொரு இரவுலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும்போது நபி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த படுக்கை நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அத்தியாயங்களை ஓதுறாங்க. நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற ரொம்ப சிரமம் இல்லாத சாதாரணமாக சிறு பிள்ளைகள் கூட தெரிந்து வைத்திருக்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாயங்கள், இறுதி மூன்று அத்தியாயங்கள் திருமுறை குர்ஆனில் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா 114, 113, 112 அந்த அத்தியாயங்களை குலுஹுல்லாஹ் அஹத் என்று சொல்லப்படக்கூடிய என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ், அதே மாதிரி சூரத்து நாஸ், குல் அவுது ரபி நாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்து நாஸ், குல் அவுது ரபில் ஃபலக் என்று துவங்கக்கூடிய சூரத்துல் ஃபலக் என்கிற சூறாவை நபி அவங்க ஓதி, நபி அவங்களுடைய இரு கைகளில் ஊதி, நபி அவங்களுடைய உடல் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கரங்களை வைத்து தேய்த்து கொள்வார்கள் என்று நாம் இந்த செய்தியில் பார்க்குறோம். அப்போ இதை நாம் அன்றாடம் கடைபிடிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இன்றைக்கி வந்தவனும் ஒரு வசதியில் படுத்து தூங்கணும்னு பார்க்குறோம். ஆனால் அந்த தூக்கத்தின் போது பலருடைய நிலை யோசிச்சு பாருங்கள், பல நன்மைகளை நாம் செய்தவர்களாக இருந்திருப்போம், இனிமேலும் நம்முடைய அந்த மறுமை வாழ்க்கைக்கு ஏராளமான நன்மைகள் தேவைப்பட்டதாக இருக்கலாம். நாம் செய்கிற இந்த சாதாரணமான ஒரு தூக்கத்தை வணக்கமாக்கிட்டு போகிறோம்னா சாதாரண விஷயமா? அதற்கேற்ற மாதிரி அந்த தூக்கத்தை கூட அதில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தூங்க செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கணும். அப்போ இது மாதிரியான சூறாக்களை ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் ஊதி தன்னுடைய உடல் முழுக்க தடவி கொண்டார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா அவைத்த இலா ஃபிராசிக்க, உங்களுடைய அந்த படுகைக்கு நீங்கள் செல்லும் பொழுது ஃபக்ர ஆயத்தல் குர்சி, ஆயத்தல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுல் ஆயிலாஹ் இல்லாஹுல் ஹையுல் கையும் என்று துவங்குகிற இந்த பக்ரா சூறாவில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் ஓதுகிற வேளையில் அது என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடு உங்களுக்கு, அது அதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொன்னால், லை எசால அலைக்க மினல்லாஹி ஹாஃபிலன், அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு வானவரை அல்லாஹ் இறக்கி அருள்றான். அதன் மூலமாக பகல் வரைக்கும் சைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாவல் உங்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆயத்துல் குர்சியை நாம் ஓதுகிற ஒரு வளமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆயத்தானி மின் ஆகிரி சூரத்தில் பக்கரா, பக்கராவுனுடைய இறுதி இரண்டு வசனங்கள், அந்த வசனங்களை ஓதிக்கிட்டீங்கன்னு சொன்னால், கராஹுமா ஃபி லைலத்தின் கஃபதாஹு, அது அவருக்கு போதுமானதாக அமைந்து விடும் என்று அல்லாஹ்னுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த ஆமன ரசூல் பிமாவுன்ஸ்லேஹிம் ரபி, அந்த மாதிரி வரக்கூடிய அந்த இறுதி அத்தியாயங்கள், அதை எடுத்து நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்து அதை மனப்பாடம் செய்வதற்கு கூட இன்றைக்கு ஒரு அழகான ஒரு நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இதை பயன்படுத்தி, இரவு உலகம் பெரிய அளவுக்கு கிடையாது, இன்றைக்கி எவ்வளவு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு நேரம் மெனக்கிடுறோம், எவ்வளவு நேரம் அதற்காக நேரங்களை ஒதுக்குறோம், ஏன் இவ்வளவு நேரம் நாம் நேரம் ஒதுக்குறோம் என்ற ஒரு மாதிரியான தயக்கம் நம்மள்கிட்ட இருக்குதா? காசு கிடைக்குதுன்னும் பொழுது நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி நாம் மார்க்கத்தில் இஸ்லாம் நமக்கு போதிக்கிற இந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு இறைவன் சொர்க்கத்தை வாய்ப்பளிக்கிறான் என்கிற ஒரு சூழலை உணர்ந்தவர்களாக, மறுமையில் இதன் மூலமாக ஏதோ ஒரு வெற்றி, ஏதோ ஒரு நன்மை அதிகமாகிற ஒரு சூழல் உருவாகும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தூக்கத்தை வணக்கமாக்குகிற இந்த மாதிரியான நடைமுறைகளை, திக்ர்களை ஓதணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவங்க கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் என்று 34 தடவை, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி 33 தடவை, சுபஹானல்லாஹ் என்று சொல்லி 33 தடவை ஒரு தூங்கும் பொழுது நீங்கள் ஓதுங்க. இப்படி ஓதும் பொழுது அது உங்களுக்கு அல்லாஹனுடைய தூதரிடத்தில் வந்து ஃபாத்திமா அவங்க வந்து தனக்கு பணியால் கேட்குறாங்க, அதை விட இது சிறந்தது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தருகிற செய்தியை புகாரியில் பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான ஒரு சூழல்களை தூங்குகிற வேளையில் நாம் உருவாக்கி கொள்ளணும். அதே மாதிரி தூங்கும் பொழுது அது ஒரு மரணம் என்பது நினைவு கூர்ந்தவர்களாக தூங்கணும். இன்றைக்கி பார்க்குறோம் எவ்வளவோ பேர் பாருங்கள், நல்லா இருந்திருப்பார், நம்ம கூட தான் டீ குடிச்சிட்டு போயிருப்பார், அவ்வளோ நேரம் பேசியிருப்பார்,
போய் தூங்கின பிறகு காலையில் எந்திரிச்சு நாம் ஃபஜர் துலுவைக்காக போகும் பொழுது மௌத்து செய்தி வருது, தூங்கினவர் தூங்கின மாதிரியே மரணித்திருக்கிறார், இறைவன் எடுத்த அந்த உயிரை தன்னகத்திலே வைத்துக் கொள்கிறான். அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரியலாம். அப்போ அதை நினைவு கூர்ந்தவர்களாக அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொல்லித்தராங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா, அல்லாஹ் உன் பெயராலே நான் மரணிக்கிறேன், வஹியா உன் பெயராலே நான் உயிர் பெறுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தூங்குவதற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தராங்க. அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னாடி கடைசியாக இறுதியாக நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தராங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஜஹத்து வஜ்ஹி இலைக்க வஃவல்து அம்ரி இலைக்க என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரார்த்தனை. இப்படி நிறைய பிரார்த்தனைகள் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக நாம் சொல்லியிருக்கிற இந்த பிரார்த்தனைகள், இது புகாரியில் 6000 புகாரியினுடைய அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் இந்த செய்தியை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது 6314 செய்தியாக இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்குறோம். இப்படி பதிவு செய்யப்பட்ட இந்த செய்திகளை நாம் இந்த ஹதீஸ் வாசகங்களை சொல்லித்தரப்படக்கூடிய பிரார்த்தனைகளை தூங்குவதற்கு முன்னால் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிடங்கள் அந்த ஒரு மாதிரியான அந்த சூழலை நாம் உருவாக்கி கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரார்த்தனைகளை நாம் அந்த மாதிரியாக ஓதி கொண்டிருக்கும் பொழுது இறைவனிடத்தில் அதற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்குறோம். அதே போல் நாம் தூங்கி எழுந்த உடனே செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகளும் இருக்குது. தூங்கி எழுந்த உடனேயே நாம் செய்ய வேண்டிய ஒழுங்குமுறை என்ன? முதல்ல பிரார்த்தனை தான். அல்லாஹனுடைய தூதர் அதை தான் சொல்கிறாங்க, ஃபைதா காம கால அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர். எவ்வளோ அழகான பிரார்த்தனை பாருங்கள். தூங்கி எழுந்த உடனேயே அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குத்தான் என்று சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி நம்ம சொல்கிறோம், அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, என்னை மரணிக்க செய்த பிறகு உயிர் தந்தானே. எவ்வளோ பேர் உயிர் இல்லாமல் உடனடியாக அவர் அந்த இரவு எடுத்த அந்த உயிரை வழங்காமல் இறைவன் மரணிக்க செய்கிற வேளையில் இவர் தூங்குறார் அப்படின்னு, இவர் மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர் மரணிக்காமல் உயிர் பெற்று எழுந்திருக்கிறாருன்னா அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு வைலைஹின் நுசூர் அவனிடத்திலேயே திரும்பி செல்ல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய அழுத்தத்தை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எழுந்திருக்கிறோம், தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கிற வேளையில் நாம் இன்றைக்கு நம்முடைய சாதாரண இந்த அலுவல்களை பார்க்குறோம். நம்ம எந்திரிச்சு நம்முடைய அலுவல்களை, நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய சொத்து பத்துக்களை இப்படி நாம் பார்வையிடுகிற ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வாசகம் சொல்கிற வார்த்தை என்ன? வைலைஹின் நுசூர், ஒரு கால் இறைவன் நம்முடைய உயிரை பறித்து விட்டான் என்று சொன்னால் அவனிடத்தில் நீ திரும்ப செல்ல இருக்கிறாய் என்பதை ஒவ்வொருவரும் அந்த பிரார்த்தனை மூலம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வைலைஹின் நுசூர், அவனிடத்தில் திரும்பி போக இருக்கிறேன், அவனிடத்தில் என்னுடைய மீளுதல் இருக்கிறது, அவனிடத்தில் தான் நான் செல்ல இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு கணமும் எழுந்தவுடனே சொல்ல வேண்டும். ஒருவர் மறுமையை நினைத்துத்தான் தன்னுடைய கண்ணை விழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராங்களே. பாருங்க, இன்றைக்கி அல்லாஹ் உயிரை கொடுத்துட்டான், கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், என்ன செய்வேன் அப்படின்னா, நான் நேரடியாக மறுமை நாளில் அவனை சந்திக்கிற அந்த சந்திப்பில் தான் எந்திரிச்சிருப்பேன். அவனிடத்தில் ஆனால் மீள வேண்டிய மீள்தல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பிரார்த்தனையை, அழகான பிரார்த்தனையை கற்றுத்தராங்க. அதே மாதிரி நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய ஒழுங்குகளை பாருங்கள். தூங்கும் பொழுதே ஒழு செஞ்சு தூங்குவோம், எழுந்த உடனே நாம் செய்ய வேண்டிய ஒழுங்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதஸ்தைக்கல் அஹதுக்கும் மின் நௌமிஹி, ஒருவர் தங்களுடைய தூக்கத்திலிருந்து ஒருவர் எழுந்து விட்டார் என்றால், ஃபல் யஹ்ஸில் யதஹு கபல அய் யதுஹுலஹா ஃபி உதுஹி, அவர் தன்னுடைய உழு செய்கிற பாத்திரத்தில், தண்ணீர் பாத்திரத்தில் கையை விடுவதற்கு முன்னாலே கைகளை முதல்ல கழுகட்டும். ஃபைன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் லா எதிரி ஐன பாத்தத் யதஹு, அவருடைய கை எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கும் என்பது அவருக்கு தெரியாது. எங்கிருந்திருக்கும், எங்கே நம்முடைய கை போயிருக்கும், அதில் எவ்வளவு கிருமிகள் இருக்கும், எவ்வளவு தொற்றுகள் ஏற்பட்டிருக்கும், அதன் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் நமக்கு இருக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. அப்போ அதனால் அதை மையப்படுத்தி நீ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவரும் உங்களுடைய கைகளை எழுந்தவுடனே பாத்திரத்துக்குள் வைப்பதற்கு முன்பாக கையை கழுவிக்கங்க என்ற ஒரு வழிகாட்டுதல் நோய் தொற்றுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய
பேண சொல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டிய இந்த நடைமுறைகளை பின்பற்றினாலே நமக்கு எந்த நோய் தொற்றும் ஏற்பட்டுறாது. அந்த அளவிற்கு அது பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமக்கு வழிகாட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய தூதர் இது மாதிரி தூங்கி எழுந்தவுடனே இப்படி பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை நிறைய நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படி உணவு உண்ணும் பொழுது இந்த மாதிரியான நடைமுறைகளை கையாளணும் என்பதை பார்த்துருந்தோம். எப்படி நாம் சாப்பிடும் பொழுது கையாளணும், அதே மாதிரி தூங்குகிற வேளையில் எப்படி கையாளணும் என்பதை பார்த்துருந்தோம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னால், நாம் மலஜலம் கழிக்கிற வேளையில், நாம் கழிவறையை பயன்படுத்துகிற உபயோகப்படுத்துகிற அந்த வேளையில் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளணும் என்பதை தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் அவ்வளவு ஒரு பாத்ரூம் போகிறத சொல்லித்தர அதை கூட விட்டு விடாமல் எப்படி ஒருத்தன் போகணும், தூய்மைப்படுத்தணும், எப்படி தூய்மைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அனைத்தையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதை ஒரு சாதாரணமான ஒரு உபதேசமாக அனைவருக்கும் உபதேசிக்கிற ஒரு உபதேசமாக கூட நாம் சொல்லி தருவது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதில் கூட தனி கவனத்தை எடுத்து சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பெரியவர்கள் கூட அதை தெரிந்து வைத்திருப்பது கிடையாது. அப்புறம் நம்ம வளரக்கூடிய இளம் தலைமுறைகள் இதை நடைமுறைப்படுத்த நாம் முன்வர வேண்டும். அதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, முக்கீராபின் சோபார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹபல் மதுஹப அபாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இயற்கை தேவைக்காக சென்றார்கள் என்று சொன்னால் மறைவான இடத்தை தேர்வு செய்வார்கள், தூரமாக சென்று விடுவார்கள் என்று நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்யுது. நம்மளும் யாரும் பப்ளிக்காக போய் ஒரு பாத்ரூமில் தான் பயன்படுத்துவோம், அதே மாதிரி இப்போ ஒரு மறைவான இடத்தை தான் நாமளும் பயன்படுத்தி கொள்வோம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பயணத்தின் போது அல்லது வேறு எங்காவது நாம் செல்லுகிற வேளையிலேயும் இதுதான் கடைபிடிக்கிறோமா என்று நாம் கவனிக்கணும். ஒரு சாதாரணமான நிலைகளில் நம்ம இல்லத்தில் இருக்கிறோம் அல்லது உறவினர்களோட இல்லத்தில் இருக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழலில் பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கிறோம், வெளியூரில் பயணங்கள் இருக்கிறோம்னா யாருக்கு நம்ம தெரிய போகுது, யார் நம்மளை பார்த்துற போகிறா, நம்மளை என்ன தெரிய போகுது, ஒரு எமர்ஜென்சி நமக்கு இப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் கூட நாம் அதில் தனி கவனம் எடுக்கணும். ஒரு மறைவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மர்ர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கபரைன், இரண்டு கபர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து போகிறாங்க. ரெண்டு கபர் இருக்குது, நபி அவங்க அதை கடந்து போகிறாங்க. ஒரு பயணத்தின் போது கடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் குறித்து இறைவன் நபி அவங்களுக்கு எடுத்து காட்டுறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னஹுமா லயு அத்திபானி, ரெண்டு பேரும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அதற்குரிய காரணத்தை சொல்கிறாங்க, உமாயு அத்திபானி ஃபி கபீர், பெரிய ஏதோ குற்ற செயலில் ஈடுபட்டவங்க கிடையாது, இணை வைப்போ ஒரு திருடி போய் ஒரு பெரிய விபச்சாரம் செய்து ஒரு கொலை செய்து அது மாதிரியான குற்றங்களுக்காக வேண்டி இவங்க இப்படி வேதனை செய்யப்படலை. அம்மா அஹதுஹுமா, அவ்விருவர் ஒருவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஃபகான லா எஸ்த திரு மினல் பௌலி, சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு மறைப்பை ஏற்படுத்தலை அவர், அவ்வளவுதான் அவர் செய்திருக்கிற குற்றம். போய் நம்ம பாட்டுக்கு போயிடுறோம்ல, இன்னைக்கு போய் ஏதாவது இருக்கும் பொழுது ஒரு ஆண்கள் பெரும்பாலும் ஒரு சிறு வயது இருக்கும் பொழுது, ஒரு பருவ வயதில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு இளைஞராக இருக்கிறவருக்கு ஒரு பெரிய குற்றம் இல்லை, அவன் பாட்டுக்கு போய் ஒரு ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு சாக்கடையிலையோ அல்லது ஏதாவது ஒரு தெருவோரத்தில் மூத்திர சந்தனே வச்சுருக்கிறான், இப்படி போய் ஒரு மாதிரியான ஒரு சூழலில் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதில் ஒரு மறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மார்க்கம் அதை தடுக்கலை. மறைவாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு மார்க்கம் சொல்லுகிற விதிமுறைக்கேற்ற மாதிரி தேங்கி இருக்கிற நீரில் நாம் சிறுநீர் கழியக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு பொந்தில் ஒரு அதை ஒரு ஸ்மெல்லு வர மாதிரி அது கழிவு அப்புறப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழல் இல்லாத இடத்துல சிறுநீர் கழித்திடக்கூடாதுன்ற மாதிரியான ஒழுங்குகள்லாம் பேணி நாம் ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இடம் மறைவானது இல்லாமல் பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதின்னு சொன்னால் இந்த கடுமையான தண்டனைக்குரியவராக நாமும் மாறிவிடுவோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு கழிவறைக்குள்ளே போகும்பொழுது பிரார்த்தனை நபி இவங்க சொல்லித்தராங்க,
கழிவறைக்குள்ளே போகும்பொழுது பிரார்த்தனை, இறை நினைப்போடு போகணும். இன்றைக்கி அதை பெருசாக நினைக்கிறோம், கழிவறைக்கு போகும்பொழுது அல்லாஹ்னு சொல்லலாமான்ற மாதிரி. ஆனால் அல்லாஹ்னுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, கழிவறைக்கு போகும்பொழுது இறை நினைப்போடு நீங்கள் போகணும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற நேரங்களை விட அதிகமாக நினைவு கூற வேண்டிய ஒரு இடமே கழிவறை தான். ஏன்னா அங்கே தான் சைத்தானுடைய எப்படி இந்த வைரஸ் கிருமிகளுடைய வீரியத்தை பார்க்குறோமோ, அதே மாதிரி சைத்தானுடைய வீரியத்தை நாம் கழிவறைகளை தான் பார்க்குறோம். பாருங்கள், அல்லாஹனுடைய தூதர் எவ்வளோ அற்புதமான ஒரு பிரார்த்தனை சொல்லித்தராங்க. அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி, இறைவா அல்லாஹ்வை அழைத்து நாம் கேட்கிற ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆண் பெண் சைத்தான்களிடமிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்கணுமா? ஏன் கேட்குறோம்? அது எந்த மாதிரியான, அப்படி கேட்கலான்னு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையில் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது நமக்கு புரியாமல் கூட இருக்கும். ஏன்னா சைத்தானிடத்தில் அந்த பாத்ரூம் போகும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்க தானே செய்யுது. உணவு கொடுக்குறோம், அல்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றோம், அல்லாஹ் கொடுத்த உணவுக்காக வேண்டி நன்றி செலுத்துகிறோம், அல்லாஹ் தூங்கும் பொழுது தூங்கி எழுந்த உடனே ஒரு மரணத்தை ஏற்படுத்துகிற மரணத்திலிருந்து விழுத்தோம் இறைவனை நினைவு கூறுகிறோம். பாத்ரூம் போது ஏன் சைத்தானிட்ட நம்ம அங்கிருந்து நாம் சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும் என்று நாம் பார்த்தோம்னா, இன்றைக்கி சைத்தானுடைய செயல்கள் அனைத்துக்கும் ஒரு மூல இடமாக இன்றைக்கி நாம் கழிவறையை தானே பார்க்குறோம். நம்மளோடு சக பயணிகளாக பயணிக்கிறான், நம்மோடு சக மனிதர்களாக இருக்கிறான். நீங்கள் இந்த பொது கழிவறைகளில் என்றைக்காவது ஏதாவது ஒரு சூழலில், ஒரு பயணத்தின் போது இல்லை வேறு சில இடங்களுக்கு நாம் போகும் பொழுது போய் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா, அதை மாதிரி ஒரு மோசமான இடம் நம்ம எங்கேயும் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ மோசம், அங்கே எழுதி வைத்திருக்கிற கிருக்கல்களில் இருந்து, அங்கு இருக்கிற குப்பைகள்லேருந்து, அங்கு குடிச்சிட்டு பாட்டில் போடுறது, மோசமான எல்லா செயல்பாடுகளுக்கும் உரிய அரங்கேற்றக்கூடிய இடமாக இருக்கும். ஆனால் போயிட்டு வரவன் சாதாரண நம்ம மாதிரி ஆள் தான். ஏதாவது கழிவறைகளை மட்டும் வேறு சில மனிதர்கள் இல்லாத கொடூரர்கள் அல்லது ஒரு கோரமான அவர்கள் பயன்படுத்தக்கூடியதான் பார்த்தா கிடையாது. நம்மளோடு சக பயணிகளாக பயணிப்பான், பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நல்லா இருக்கிறான், அங்கே போனாலும் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருது, அதை பார்க்குறோம் தானே. இன்னைக்கு சாதாரணமாக அதை உணர்வுபூர்வமாக உணர்றோம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கழிவறையில் சைத்தானுடைய தூண்டுதல் இருக்கத்தான் செய்யும், நீங்கள் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரார்த்தனையை சொல்லித்தராங்க. அதை உணர்வுபூர்வமாக நாம் ஒவ்வொருவரும் நாம் ஓதிக்கொண்டு நம்முடைய கழிப்பறைகளை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கழிவறைக்குள்ளே பேண வேண்டிய ஒழுங்கு, கழிவறையில் இருக்கிறோம் அல்லது நாம் இப்படி போகும் பொழுது உள்ளே நாம் இருப்பதை அறிந்து, இப்போ அப்படி தானே யாராவது சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நடைமுறைப்படுத்தி நமக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறாங்க. முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற செய்தி 606வது செய்தி, அன்ன ரஜுலன் மர்ர வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபூலு, நபி அவங்க சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் நபி அவர்களை கடந்து போகிறார். கடந்து போகும்பொழுது நபி அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் ஃபசல்லம அவர் நபி அவங்க பாத்ரூம் போகிறதை பார்த்து அவர் இருந்தாலும் சலாம் சொல்கிறார். ஃபலம் எருது அழகி, நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரிப்ளை பண்ணலை, அவங்களுக்கு பதில் சொல்லாமல் தன்னுடைய வேலையை தொடர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ ஒரு சிறு நம்ம ஒரு கழிவறையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், சிறுநீர் கழிக்கும் பொழுதோ நம்ம வேறு சில ஒரு மலைஜலம் கழிக்கும் பொழுதோ கழிவறையை பயன்படுத்துகிற வேலையில் யாராவது ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட சலாம் சொல்கிறாருன்னு சொன்னால் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி நாம் சொல்லுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை நாம் இதன் மூலமாக பார்க்குறோம். அதே மாதிரி கழிவறையிலிருந்து வெளியேறும் பொழுது அல்லாஹ்னுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது குஃப்ரானக்க என்ற வார்த்தையை நபி அவங்க சொல்லித்தராங்க. அதே மாதிரி நின்று கொண்டு சிறுநீர் கடிப்பது அல்லாஹ்னுடைய தூதர் தடை செய்கிறாங்க. மா காண எபூலு இல்லா காயுத, நபி அவர்கள் உட்கார்ந்தே தவிர சிறுநீர் கழித்ததில்லை என்று ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது எப்படி நின்று கொண்டு குடிக்கிற மாதிரியான ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, அமர்ந்து தான் குடிக்கணும். ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நாம் அதை அல்லாஹ்னுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்குறோமோ, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை ஒரு நிர்பந்தம், ஒரு மாதிரியான சூழல், உட்கார்ந்து இருக்க முடியாத சூழல் இருக்க தானே செய்யும். இப்போ நம்ம வெளியே போகிறோம், நம்முடைய இல்லங்கள் மாதிரி எல்லா இடங்களும் இருக்காது, நம்ம போகிற இடம் இப்படி ஒரு மாதிரியான இடமாக இருக்கும், குப்பை மேடாக இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயாத்த கௌமி, ஒரு கூட்டத்தினுடைய அந்த ஒரு குப்பை மேடு இருக்கிற மாதிரியான ஒரு பகுதியில் நபிவங்க இருக்கும் பொழுது ஃபபால காயிமன், நபியவங்க நின்றவர்களாக சிறுநீர் கழிக்கிறார்கள் என்று நாம் செய்தியை பார்க்குறோம். அப்போ ஒரு சூழலுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதிகபட்சமாக எப்பயுமே
நின்று சிறுநீர் கழிப்பதை தவிர்த்தாகணும், உட்கார்ந்துதான் சிறுநீர் கழிக்கணும். ஒரு சூழல் அப்படி ஏற்படுகிறது, அப்படிப்பட்ட பகுதிக்கு நாம செல்லுகிற ஒரு சூழல், நிர்பந்த சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி நாம் அங்கு நின்று கழிப்பதை இறைவனதை புரிந்து கொள்வோம், அதை இந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதில் பேண வேண்டிய ஒழுங்குகள் இதெல்லாம் நாம் கவனிக்கிறது கிடையாது. பெரும்பாலும் பார்த்தோம்னா அதை இந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கப்பட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வைதா பால அஹதுக்கும் உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் ஃபலா யஹுதன்ன ரகரஹு பியமீனிஹி, அவர் தன்னுடைய உறுப்பை அவர் வலக்கையால் பிடிக்க வேண்டாம். வலது கையில் நாம் எப்படி கழுகக்கூடாதோ அதே மாதிரி வலா எஸ்டஞ்சி பியமீனிஹி, தன்னுடைய வலது கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது. வலது கரத்தை தண்ணீர் ஊற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்ளணுமே ஒழிய நாம் சுத்தப்படுத்துவதற்கோ சிறுநீர் கழிப்பதற்கு நம்முடைய உறுப்பு பிடிப்பதற்கோ நாம் வலது கையை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அதே மாதிரி நாம் பார்க்கும் பொழுது பேண வேண்டிய ஒழுங்கு, சிறுநீர் கழிக்கும் பொழுது நாம் சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தத்தை மேற்கொள்ளணும், தண்ணீர் கொண்டு நாம் கழுவி ஆகணும். இன்றைக்கி அதை பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வது கிடையாது. பல இதற்கு பின்னால் பல அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற பல உண்மைகள் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விளைவுகள் அதை பார்க்குறோம். அப்போ அதையெல்லாம் தாண்டி நாம் எப்படி மலம் கழிக்கும் பொழுது ஒரு சுத்தம் செய்கிறோமோ தண்ணீர் கொண்டு, அதே மாதிரியான ஒரு நிலை சிறுநீர் கழிக்கும் போதும் நாம் சுத்தம் செய்தாகணும். மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. அப்படி செய்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னா, தண்ணீர்னால் எல்லா இடத்துலையும் கிடைக்காது தானே, ஏதாவது ஒரு சூழல் உருவாகத்தான் செய்யும். வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிறுநீர் கழிப்பதற்கான அந்த ஏற்பாடோடு தண்ணீரோடு நம்ம செல்ல முடியாது. அப்போ அதற்கான நடைமுறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐ எஸ்தஞ்சிய அஹதனா, எங்களில் ஒருவர் நாங்கள் அந்த சிறுநீர் கழித்த இடத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நஹானா நபி அவங்க எங்களுக்கு தடை செய்தார்கள், பி அக்கல்ல மின் சலாசத்தி அஹஜாரின், மூன்று கற்களுக்கு குறைவாக நாங்கள் எடுத்து சுத்தம் செய்கிறது. சிறுநீர் கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிற வேலையில் நாங்கள் தண்ணீர் கிடைத்தால் தண்ணீரில் சுத்தம் செய்துவோம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று கற்கள் அல்லது உறிந்து கொள்ளுகிற ஒரு எதை வைத்தால் அந்த நீரை சுத்தப்படுத்த முடியுமோ அது மாதிரியான பொருட்களை வைத்து அதை ஒரு டிஷ்யூவையோ அல்லது ஒரு பேப்பரையோ வைத்து நாம் அதை நல்லா போகிற மாதிரியான ஒரு தூய்மைப்படுத்துகிற அந்த விஷயமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. இப்போ இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கணும். பல தகவல்களை நம்ம சொல்லியிருக்கிற தகவல்களை பொறுத்தவரை பல தகவல்கள் பலருக்கும் தெரியும். ஏதோ தெரியாத விஷயத்தை நாம் சொல்லிடல, புதிதாக ஏதோ ஒரு தகவலை நாம் கொடுத்துடல, கொடுத்துருக்கிற நாம் சொல்லியிருக்கிற தகவல்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறது, பெரும்பான்மையாக அறிந்து வைத்திருக்கிறாங்க. அது சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ இதை கடைபிடிப்பதில் நம்மள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற அந்த நிலை என்பதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிற ஒரு சூழல் இருக்குது. பொதுவாகவே நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கடைபிடிப்போம், கேட்ட உடனேயே அடுத்த நாள் மறந்துட்டு வேலையை பார்த்துருவோம். நீ ஒரு குடும்பத்தோடு முடிவெடுங்க, இது மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப நமக்கு ஒரு பயன்மிக்க ஒரு சூழல். இந்த சூழலை பயனான முறையில் அமைத்து கொள்ளலாம். ஒரு பல திட்டமிடல் நம்மள்கிட்ட இருக்கணும். நாம் நேரங்களை கழிப்பதையெல்லாம் நல்ல விஷயங்களை கற்றறிந்து மறுமைக்கான ஒரு முதலீடாக இந்த நேரங்கள் அமைக்கணும் என்று குடும்பத்தோடு முடிவு செய்யுங்க. அனைவரும் கூடுங்க. சிறிய பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உரிய அந்த அறிவுரைகளை, அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி தருங்க. அதே மாதிரி நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஆனால் நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் புறத்திலேருந்து எப்படியெல்லாம் செய்திகள் வருது, இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியிடுறாங்க. என்ன ஸ்கூல் லீவ் விட்டதும் விட்டாங்க, எங்களால் வைத்து சமாளிக்க முடியல, எப்படித்தான் இந்த ஆசிரியர்கள்லாம் சமாளித்தார்கள் என்று எங்களுக்கு தெரியலை என்ற மாதிரியான ஒரு சூழலை இன்னைக்கு பிள்ளைகளும் வீடுகளில் உருவாக்கியிருக்கிறாங்க. மற்ற விடுமுறை நேரங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு அவங்க கிளம்பி போயிடுவாங்க, போய் அவங்களுடைய விளையாடுறதுக்கு வேறு வேலைகளில் ஈடுபடுவாங்க, நாம் கண்டுக்காமல் இருந்துடலாம். ஆனால் இப்போ வெளியவும் போயிடக்கூடாதுன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவர்களை வைத்து சமாளிக்க முடியலன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கிற சிறுவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களுடைய சொல்லுக்கு ஏற்ற மாதிரி
ஏன்னா அல்லாஹ்னுடைய வேத வசனங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பெற்றோர்களை பற்றி வலியுறுத்துது. கலா ரப்புக்கு அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது போன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டிருக்கிறான். அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு அவங்களுடைய சொல் கேட்டு நம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளணும். அதே மாதிரி பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிற ஒரு நேரத்தை, ஒரு நம்மளும் போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு நாமளும் உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அதே ஒரு பழக்கத்திற்கு அவங்க பழக்கப்படுத்தப்படுவாங்க. அப்போ அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் நம்ம நடைமுறையை சரி பண்ணணும். நாம் ஆக்கப்பூர்வமாக நம்முடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ளணும். நாம் முன் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டணும். இப்போ இந்த மாதிரியான சூழல்கள் நம்ம பள்ளிவாசல்களுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள் என்ன செய்யணும், நாம தொழுகையினுடைய நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் நின்று தொழுகை வைத்து பின்னாடி நம்முடைய பிள்ளைகளை நிற்க வைத்து தொழுகைக்கு சரியான முறையில் நபி வழி அடிப்படையில் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தொழுக கற்று தந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிக்கிறது, காலையில் எழுப்பி விட்டு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூலுக்கு முன்னாடியே அனுப்பி விடுறதோடு சரி, அனுப்பிவிட்ட பிறகு நல்ல பள்ளிக்கூடங்களை சேர்க்கணுன்ற பேரில் தூரமாக இருக்கிற நல்ல பள்ளிக்கூடங்களாக நாம் கருதுகிற பள்ளிக்கூடத்துக்கு நாம் அனுப்பிவிடுறோம். பிள்ளைகள் 6 மணி 7 மணிக்கு வந்த உடனே டியூஷன், இப்படி நம்மிடத்துல இல்லாமல் ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம். எத்தனை நாள் நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கிறான். இதையாவது நாம் பயன்மிக்க வகையில் அமைத்து கொள்ளணும். அந்த நேரத்தை அவங்களோடு செலவு செய்கிற ஒரு சூழலில் அவங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுத்தருவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். அது மாதிரியான ஒரு சூழலை தொழுகை அதனுடைய நேரத்திற்கு தொழுவது, சுண்ணத்தான தொழுகைகளை பிள்ளைகளை செய்து நாமளும் அதனோடு சேர்ந்து தொழுகிற வழிவகைகளை செய்யணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒவ்வொரு கோபம் வரும் பொழுது நாமளும் கடுமையான வார்த்தைகளை திட்டுறோம். ஏன்னா இந்த மாதிரியான சூழல் நம்முடைய நேரத்தில் ஏற்பட்டது கிடையாது. நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப சமாளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு போய் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் லா ததூ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராகவும் நீங்கள் திட்டிக்காதீங்க. ஒலா ததுவங்களா அவுளாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் மீதும் நீங்கள் ஒரு பிடிக்காது உங்களுக்கு திட்டணும் என்கிற மனம் இல்லைனாலும் கூட நீங்கள் அப்படியே வாய் தவறி போடா அந்த நீங்கள் நாசமாயிருவேன் உனக்கு இந்த நோய் வரமாட்டேங்குதுன்ற மாதிரியான வார்த்தைகளை நாம் உதிர்த்தரக்கூடாது. இந்த கோபத்திலும் கூட அப்படி இருந்தால் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரமாக இது ஆயிட்ட டேஞ்சர் ஆயிரும்ன்றாங்க அல்லாஹனுடைய தூதர். இதை நாம் அபுதாபுதில் பார்க்குறோம், ஜாபீர் அவங்க அறிவிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் நாம் பிள்ளைகளோடு ஒரு நட்புணர்வோடு அவங்களுக்கு எப்படி நாம் வரலாறுகளை திருமறை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகள் எப்படி பிள்ளைகளை அரவணைத்து அவங்க அறிவுரைகளை வழங்குறாங்கன்றதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்முடைய அறிவுரைகளையும் பிள்ளைகளுக்கு வழங்குவதோடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு மாற்றத்தை உள்ளாக்கி நாம் அறிவுரைகள் சொல்லும் பொழுது குழந்தைகளிடத்தில் அது நல்ல முறையில் அது எடுபடும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய நேரங்களை இப்படி பயனற்ற முறையில் இன்றைக்கு டிவிகள்லேயும் நம்மளோட ஃபோன் இன்னைக்கு கிடச்சிருச்சு அதில் ஏராளமான 2 GB இவங்க அதிகமான 2 GB என்ன எனக்கு 2 GB பத்தலை அப்படின்னோடனே என்ன கம்பெனிகளில் விளம்பரமும் செய்யப்படுது கூடுதல் ஜிபி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டியது சேர்த்துடலான்னா இவன் 4-5 GB வாங்கி வைத்து கொண்டு அதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இன்றைக்கு நம்முடைய நேரங்கள் பாழ்படுத்தப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுது. நாம் நிறைய நாள் நமக்கு நேரம் வேண்டும் என்று எதிர்பார்த்துருக்குறோம் ஒரு சூழலில், எப்போ பார்த்தாலும் கடையின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் வணிக வியாபாரம்னு போயிட்டு இருக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் கிடச்சிடாதான்னு பார்த்துட்டு இருந்த நேரம் போய் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமக்கு ஒரு உன்னதமான நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை பயன்மிக்க வகையில் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நடைமுறையும் நம்ம சொல்லியிருக்கிற மேற்கண்ட தகவல்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நாமும் கடைபிடித்து குடும்பத்தார்களையும் ஆர்வப்படுத்தி தூங்கும் பொழுது இப்படி இப்படிலாம் உட்காந்து ஓதிட்டு தூங்கும். சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் உட்காருங்க, சொல்லுங்கள் பிஸ்மி சொல்லுங்கள், வலது கரத்தால் உரிய முறையில் சாப்பிடுங்க, கழிவறைக்கு போறியா, இந்த மாதிரியான ஒழுங்குகளை கடைப்பிடி என்று நாம் இந்த நேரத்தில் பக்குவப்படுத்தாமல் வேற எந்த நேரத்திலையும் பக்குவப்படுத்த முடியாது. இது மாதிரியான வாய்ப்பு வேற எந்த நேரத்திலையும் கிடைக்கப் போவது இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும். அதே மாதிரி நல்ல அமல்களையும் செய்ய சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆனை ஓத தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. குர்ஆன்றது சாதாரணமானதாக அரபியில் ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் வழங்கப்படுகிறது. அலீஃப் என்று சொன்னால் 10 நன்மை, லாம் என்று சொன்னால் 10 நன்மை, மீம் என்று சொன்னால் 10 நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல் மாஹிரு பில் குர்ஆன்
மா சஃபரத்தில் கிராம், யார் அந்த திருமறை குரானை சகஜமாக ஓதுகிறார்களோ, மலக்குமார்களோடு இருக்கிற ஒரு சூழலை இறைவன் உருவாக்கி தருகிறான். தட்டு தடுமாறி ஒருவர் ஓத கற்றுக்கொள்கிறார் என்றால் இரண்டு மடங்கு கூலி அவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த இரண்டு மடங்கு கூலிகளை வைத்துக் கொள்கிறார். 20 நாள் இருக்கு. இன்றைக்கு உட்கார ஆரம்பித்தோம்னு சொன்னால் திருமறை குரானை படிப்பதற்கு, சரளமாக படிப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம். வயதோ அதற்கு வேறு எந்த காரணத்தையும் நாம் சொல்லி இறைவனிடத்திலிருந்து இந்த அமலை செய்யாமல் நாம் தப்பிக்க முடியாது. நாம் அந்த திருமறை குரானை ஓதுவதற்குரிய முயற்சியையும், அதே மாதிரி காட்டித்தரப்பட்டிருக்கிற உபரியான அமல்களையும், நஃபிலான வணக்கங்களையும் செய்து இரவு தொழுகைகள், இப்படி நம்முடைய அந்த செயல்பாடுகளை பலன்மிக்கதாக மறுமைக்குரிய ஒரு முதலீடாக அமைத்து கொண்டு நம்மை நல்வழிப்படுத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைக்கிற வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனையும் செய்யுங்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. கேட்ட இந்த தகவல்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் செயல்படுத்த தயாராகி கொள்ளுங்கள். உங்களுடைய நடைமுறைகளில் அதை நடைமுறைப்படுத்த முன்வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை மாற்றி காண்பீங்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு எப்பயும் அமைந்தது கிடையாது. இப்பொழுது இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த சூழலை அனைவர் மாதிரி ஒரு பயனற்ற முறையில் அமைத்து கொள்ளாமல், இதை பயன்மிக்க வகையில் மறுமைக்குரிய முதலீடாக இறைவன் அமைத்து இதற்குரிய நன்மையை இறைவன் தந்தருள் புரிவானாக. இதற்குரிய இந்த நன்மைகள், இந்த விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய ஒழுங்குகளை கடைபிடித்து நம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து சுவனம் போகிற ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர்தானா முதலாகி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.